எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் அந்த வீடியோவில் என்னப்பா இது, டிக்கெட் டு ஃபினாலே முதல் டாஸ்க் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. ஸோ யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு குஷ்ணு பூஷ்ணு. ஸோ முயலை வந்து வேட்டையாடிட்டார் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ முதல் வந்து ரவீனாவை இவங்க காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக ஒரு கேம் வந்து ஆடினாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கும் தினேஷுக்கும் கோவம் வந்து வேறு லெவலில் இறங்கி செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலேயில் முதல் வெற்றியை ருசித்த விஷ்ணு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ மணிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, பட் மணியோட முயலை வந்து எடுத்ததுனால அவங்களாலையும் வந்து பண்ண முடியாது. விஷ்ணு எடுத்துட்டார் மணியோட முயலை. ஸோ அவருடைய கேம் வந்து அவர் வந்து முடிச்சு விட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணுவோட இதை போய் எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியாக அவர் எடுத்தாலும் அதை வந்து முடித்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் மணியோடைய முயலை வந்து விஷ்ணு எடுத்ததுனால அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக மாயா, மணி மற்றும் விஷ்ணு கடைசி ரவுண்டுக்கு வந்து போனாங்க. விஷ்ணுவோடைய கல் மட்டும்தான் இருந்தது, மாயாவுடைய கல்லை வந்து காலி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தான் இருந்தது, காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிவிட்டு விஷ்ணுவும் அந்த முயலை வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால மணிக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ என்னதான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மணி வந்து என்னதான் திருப்பி வந்து உள்ளே வந்தால் கூட விஷ்ணுவும் வந்து உள்ளே இருக்கான் அப்படின்றதுனால விஷ்ணுவுக்கு தான் வந்து அதிக முயல் இருக்கிறதுனால விஷ்ணு வந்து ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்காயிருக்கும். மேபி அவர் கல் இருந்திருந்தால் மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணியிருப்பார். வெறும் முயல் மட்டும் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ மாயாவுக்கு ஆப்போசிட்டாங்க மாயா பூர்ணிமாவுக்கு அப்படிங்கிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஆட்கள் ஆடுறதுக்கு இந்த கேம் வந்து லக்கியஸ்ட் கேம்ங்க. லக்கு தான், மெயினாக லக்கு தான். இதில் வந்து அந்த கார்டு பூர்ணிமாவுக்கு எவ்வளோ தட்ட வந்துச்சு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 5 ரவுண்டு தான் வந்துச்சு. 1, 2, 3, 4 அஞ்சு ரவுண்டில் 4 தடவை பூர்ணிமா இறங்கியிருக்காங்க. அப்போ எப்படி அன்ஃபேராக இல்லாமல் இருக்குமா, லக் இல்லாமல் இருக்குமா? லக் பேஸ்ட் கேம் அப்படிங்கிறது இதை விட வேறு தெளிவாக நம்ம சொல்ல முடியாது. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ மூன்றாவது ரவுண்ட், 2 ரவுண்டு வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மூன்றாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா விச்சு, பூர்ணிமா, தினேஷ் போகிறாங்க. ஸோ விச்சு வந்து தினேஷ் இதை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அவங்க மேலே ஏற முடியல, அந்த இது மேலே ஏற முடியல, அதனால் வந்து அவங்க அவுட் ஆயிடுறாங்க. ஸோ விச்சு அவுட்டு, தினேஷ் காலி பண்ணால் தினேஷ் அவுட்டு, பூர்ணிமா தினேஷ் மணியும் காலி பண்ணுறாங்க. தினேஷ் வந்து நிக்சனை வந்து சரியாக அடிச்சிட்டாரு, கட்டேசி வரைக்கும் முடிச்சிட்டாரு அந்த கல்லை. அது வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்தது. அடுத்து மணி. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் மணி, பூர்ணிமா, விஷ்ணு, மணியும் விஷ்ணுவும் சேர்ந்து பூர்ணிமா தான் ஒட்டச்சி தள்ளுறானுங்க. சும்மா சுக்கு சுக்கன்னு உருகிட்டானுங்க. பூர்ணிமா வந்து மணியை முடிக்கிறாங்க. அடுத்தது விஷ்ணு, மணி, பூர்ணிமா, சரியா? திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் கலகலன் கலை பூர்ணிமா முடிக்கிறானுங்க. விஷ்ணுவும் மணியும், பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு இதை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே போயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் ரிப்பீட்டாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரவுண்டில் மாயா, மணி மற்றும் விஷ்ணு. ஸோ விஷ்ணுக்கு அவ்வளோ முயல் வந்து கையில் இருக்குது அப்படிங்கிறதுனால கேம் முடிஞ்சிருச்சு, சரியா? மணிக்கு அந்த ஒரே ஒரு முயல் மட்டும்தான் இருக்குது, அதனால் அவன் திருப்பி ஓடிட்டு இருந்தான். கல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்டிவ் ஆயிருப்பான். ஸோ அவன் மாயா முடிக்கிறான், விஷ்ணு வந்து மணி முயல் எடுக்கிறான். ஸோ எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ விஷ்ணு கடைசி வந்து வெற்றியாளராக கருதப்பட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த ஒரு அப்டேட். ஓகேங்களா? ஸோ முயல் வேட்டையாக வந்து ஆரம்பிச்சிட்டாரு, முயல் சரியான வேட்டை அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து குரூப்பிசம் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது குரூப் கேம் ஆடி ஒருத்தவங்க வந்து வெளியேற்றலாம்னு சொன்ன உடனே அந்த கேங் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ரவீனாவை டார்கெட் பண்ணி, மணியை டார்கெட் பண்ணி, உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ எப்படி டார்கெட் பண்ணுறியா, நான் ஒன்று டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி ஒரு ரிவர்ஸ் கேம் வந்து ஆடிட்டானுங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் அர்ச்சனா வந்து உடனே வேறு மொக்க வாங்கினாங்க வந்து. என்ன அப்படின்னா தினேஷ்கிட்ட வந்துட்டு, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, பேசாமல் இருக்கு, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஏமா ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஆடலாமா, ரூல்ஸ்லேயே இருக்குது, நீ என்ன லூஸ் தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டார். அது கேமே தெரில ஆக்சுவலாக. மாயாவும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, பூர்ணிமாவும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியேருந்து கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லாமல் தினேஷ் வந்து அங்கே ஒரு 2 இன்புட் கொடுத்தவொடனே இவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனா அதெல்லாம் நீங்கள் பேசணும், நான் சொல்லுவேன், நீங்கள் அன்ஃபேராக விளாட்றீங்க, ஆ ஊன்றாங்க, ஏம்மா ஏம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு முடிவாயிடுச்சு. சரியா, ஐடியா கொடுக்கலாம், யார் ஜெயிக்கணுமோ நம்ம எச்சியர் பண்ணலாம், யாரை வந்துனாலும் நம்ம ஜெயிக்க வைக்கலாங்கிறது பிக் பாஸ் ரூல்ஸ்லேயே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து பேசவே முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ விஷ்ணு ஜெயிச்சிட்டாரு முதல் டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. விஷ்ணு பெற்ற அதிரடி வெற்றி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஆனால் இந்த கேமே ஒரு அன்ஃபேர் கேம் தான், லக் பேஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.